வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வரோம் தந்தானே உழவன் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்த தோட்டம் அமைக்க வேண்டும் என்று தேடல் உள்ளவர்களுக்கு தோட்டம் அமைத்து தருவதையே தொழிலாக கற்றுத்தருகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சென்னை மாநகர் விரிவாக்க மையம் இவ்விரிவாக்க மையத்தில் பயிற்சி பெற்றவர் திரு சி வெள்ளங்கிரி அவர்கள் இவர் மாநகரில் வணிக முறையில் தோட்டங்களை அமைத்தும் சேவைகளை புரிந்து வருகிறார் அன்னாரின் முயற்சிகளை பற்றி கேட்டபோது தற்சமயம் வந்து வேளாண்மை தொழிலில் வந்து ஆர்வம் மிகுதியால் நான் வந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபடணுங்கிற காரணத்தினால சென்னையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தகவல் மையத்தில் வந்து அவங்கக்கிட்ட கேட்டதில் எனக்கு மாடித்தோட்டம் அமைக்கும் முறையை பற்றி தெளிவாக சொன்னாங்க அந்த மாடித்தோட்டம் அமைக்கும் முறையில் வந்து ஒரு புதிய உத்தியை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு அந்த நோக்கத்தில் தான் வந்து அந்த தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்களை புதுமையான முறையில் நெடுநாள் வரக்கூடியதாக தயாரிக்கணுங்கிறக்காக நான் எஃப்ஆர்பி ஃபைபர் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வந்து ஏற்கனவே உள்ள பிளாஸ்டிக் மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட பொருள்களை விட அதிக நாள் உழைக்கக்கூடியதாகவும் ஸ்டாண்டிங் அதாவது அந்த காய்கறிகள் வளரக்கூடிய காய்கறிகளுக்கு வந்து அது பாதுகாப்பாகவும் இருக்கிறதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் ஆளுநர் அறிவுரைப்படியும் பரிந்துரைப்படியுமே அதை சில மாறுதல்களுக்கு உட்படுத்தி அதை புது புதிய முறையில் இப்போ நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் மாநகரத்தில் நிறையா பேர் இப்போ டெரஸ் கார்டனிங்கில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க டெரஸ் கார்டனிங் இருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு ஒரு சிறந்த ஒரு உபகரணமாக இருக்குது அதுபோக தேங்காயிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி இப்போ மண் வளம் குறைவாக உள்ள நம்ம நாட்டில் வந்து தேங்காய் நார்களிலேருந்து வரக்கூடிய கழிவை வந்து மண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டன்ஸாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாடித்தோட்டம் அமைப்பதற்குண்டான உபகரணங்களில் அதை உபயோகப்படுத்தி இங்கே சென்னை ம மக்களுக்கு அது பயன்பெறும் வகையில் நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறேன் மேலும் அவர்களுடைய பரிந்துரைப்படி புதிய டெக்னாலஜிகளை இதில் கொண்டு வரணுங்கிறத என்னுடைய ஆசை மாடித்தோட்டம் அமைக்கும் முறையில் பொதுவாக எல்லா மாடித்தோட்டங்கள்லேயுமே வந்து அந்த பூந்தொட்டிகள்லேயுமே காய்கறி தொட்டிகள்லையும் வந்து மண் மண்ணை வந்து உபயோகப்படுத்துவாங்க அதுக்கு மாற்று பொருளாகத்தான் வந்து தேங்காய் நார் கழிவுகளை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க வந்து மண்ணை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது மேலும் இந்த அறிவியல் வேளாண்மை நிலையத்தில் உள்ள பேராசிரியர்களின் உதவியோடு இந்த டெக்னாலஜியை அதிகப்படுத்தி மேலும் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த கொக்கோ பீட்டை வந்து குறைந்த விலையில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ரெண்டாவது சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து இந்த வளமான மண்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு தாலுக்காவில் இருந்து வேண்டாம்னு சொல்லப்பட இந்த கொக்கோ பீட்டை வந்து இங்கே இந்த மாதிரி பெருநகரங்களுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நாங்களும் பணியாற்றுவதில் எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி தருது மேலும் இது போன்ற வாய்ப்புகளை சென்னை வாழ் மக்கள் பயன்படுத்தி நம்ம வேளாண் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மையம் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த மாதிரி பயன்களை பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆவல் மேலும் விவரம் பெற திரு சி வெள்ளிங்கிரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஐந்து ஆறு ஒன்பது பூஜ்யம் என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க இனி வருவது ஆலோசனை நேரம் இன்றைய ஆலோசனை நேரத்தில் சகதியில் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பத்தை பற்றி விவரிக்கின்றார் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் ரா ராஜேந்திரன் அவர்கள் காவிரி பாசன பகுதி உழவர் பெருமக்களுக்கு முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆலோசனை நேரம் பகுதியில் இன்றைக்கு நாம் நெல் சாகுபடியில் சகதியில் நேரடி நெல் விதைப்பு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நெல்லை வந்து நம்ம வழக்கமாக வந்து விதை விட்டு நாற்றுகள் விட்டு பறித்து நடவு முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே சேற்று உழவு செய்து நன்றாக சமன்படுத்தப்பட்ட வயலில் நட நடவுக்கு பதிலாக நேரடியாகவே முளைக்கட்டிய விதைகளை வரிசையில் விதைத்தோ அல்லது பரவலாக தூவியோ நெல் சாகுபடி செய்யும் முறை தான் நேரடி நெல் விதைப்பு முறை இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று புழுதியில் காய்ந்த மண்ணில் சாய்ந்த விதைகளை விதைத்து சம்பா பருவத்தில் விதைப்பது ஒரு முறை இப்பொழுது நான் சொல்வது கூறுகின்ற முறை குருவை பட்டத்திலேயே வந்து நடவுக்கு பதிலாக சேற்று உடவை நன்றாக செய்து நன்றாக பரம்படித்து சமன்படுத்திய பிறகு தோண்டு அமைத்து தண்ணீர் வடிவதற்காக ஏனென்றால் நேரடி விதைப்பு செய்யும்போது முதல் பத்து நாட்கள் வந்து அந்த நெற்பயிரை வந்து நம்ம குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி நாற்றங்காலை எப்படி ப பராமரிக்கிறோமோ அதே மாதிரியே பராமரிக்கணும் அதனால அதனால் இந்த முறையில் செய்யும்போது வயலை நன்றாக சமன் செய்வது வயலைச் சுற்றிலும் தோண்டுகால் வாய்க்கால்கள் அமைப்பது வயலுக்கு குறுக்காகவும் ஒரு முப்பது நாற்பது அடிக்கு ஒரு இடைவெளி விட்டு ஒரு சிறிய தோண்டுகால்கள் அமைத்து அதற்கு பிறகு நன்றாக முளைக்கட்டிய விதைகளை பரிந்துரை செய்யப்பட்டபடி ட்ரம் சீடர் என்று சொல்லக்கூடிய இந்த விதைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி நாம் விதைக்கும் பொழுது இந்த முளைக்கட்டிய விதைகள் முளைத்து வரிசையாக முளைத்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முறையான விதைப்பு செய்து கலையை ஆரம்பத்திலேயே அதற்கு தேவைப்படுகின்ற கலை முளைக்கு முன் விட வேண்டிய கலைக்கொல்லி மருந்தையும் இட்டு தண்ணீர் பாசனத்தையும் முறையாக பராமரித்து விட்டோம் என்றால் ஒரு இருபது நாட்களிலேயே அந்த பயிர் கிட்டத்தட்ட ஒரு நடவு பயிருக்கு சமமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் போன்று ஏன் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நடவு செய்யும் போது நடவு விட்டு அதற்கு வந்து எவ்வளவு நாற்றங்காலுக்கு எவ்வளவு செலவு ஆகிறது எவ்வளவு தண்ணீர் அந்த நாற்றங்காலுக்கு விரயமாகிறது இது போன்ற செலவுகளையெல்லாம் குறைத்து இதே முறையே முளைகட்டிய விதைகளை இந்த நடவு நேரடி விதைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த விதைப்பு இயந்திரத்தில் இட்டு அந்த விதைப்பு எந்திரத்தில் இடும்பொழுது முழுவதுமாக அந்த விதப்பு விதைப்பு எந்திரத்தை நாம் விதைகளை கொட்டி மூடாமல் ஒரு பாதி அளவுக்கு விதைத்தால்தான் அந்த விதைப்பு எந்திரத்தை வந்து ஒரு ஆட்களை கொண்டு இழுக்கும் பொழுது அந்த விதையானது அந்த கலக்க இருக்கும் பொழுது கரெக்டாக அந்த நேராக கொட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு கிலோ பதினைந்து கிலோ அதிகபட்சமாக தேவைப்படும் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடவு முறையில் கூட சில விவசாயிகள் இன்னமும் வந்து முப்பது கிலோ முப்பத்தைந்து கிலோ பயன்படுத்துகின்றார்கள் பரிந்துரையை விட அதிகமாகவும் பயன்படுத்துகின்றார்கள் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திலிருந்து பன்னிரெண்டு கிலோ விதை அளவே போதும் நன்றாக ஊற வைத்த ரெண்டாம் கொம்பு விதைகள் மூன்றாம் கொம்பு விதைகளை இந்த முறைக்கு எடுக்கக்கூடாது ஏன்னால் அந்த இயந்திரத்தில் கொட்டி போது அந்த முளைப்புகள் நீட்ட நீண்டமாக முளைத்திருக்கும் பொழுது அது வந்து கொட்டுறதுல வந்து தாமதம் ஏற்படும் நிறையா முளைக்க நெ நெல் கொட்டாத இடங்கள் நிறையா வந்துடும் அதனால் வந்து இரண்டாம் கொம்பு நெல் விதைகளை வந்து இந்த முளைகட்டி விதைகளை இந்த முறைக்கு பயன்படுத்தணும் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தண்ணீர் மேலாண்மையை முறைமா முறையாக செய்தே கலையை கட்டுப்படுத்தலாம் எனினும் கலை அதிகமாக வரும் என்பது தான் விவசாயிகளுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறோன்னா கலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் கருதினால் கண்டிப்பாக இந்த முறையில் வந்து கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த முளைக்கட்டிய முளைக்கட்டிய விதைகளை விதைத்த இரண்டாம் நாள் அல்லது மூன்றாம் நாளே வந்து விதைக்கக்கூடிய கலைக்குள்ளி மருந்துகள்லாம் தற்பொழுது விற்பனையில் இருக்கிறது இந்த மருந்துகள்லாம் வந்து ஒரு பதினெட்டு இருபத்தைந்து நாட்கள் தான் அதனுடைய மண்ணில் அதனுடைய வீரியத்தன்மை இருக்கும் அதற்கு பிறகு இது எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது என்பதனை பல ஆய்வுகள் மூலமாக கண் துல்லியமாக நாம் கண்டெடுத்திருக்கின்றோம் நீண்ட காலமாக ப மண்ணிலேயே தங்கி மண்ணுக்கோ பிற உயிரினங்களுக்கோ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர்களுக்கோ பாதகம் ஏற்படுத்தக்கூடிய கலைக்கொடி மருந்துகளும் இருக்கின்றன ஆனால் அவைகளையெல்லாம் நாங்கள் இந்த தருணத்தில் ப பரிந்துரை செய்வதில்லை இந்த சகதியில் சேற்றில் சமன் செய்து முளைக்கட்டிய விதைகளை இயந்திரத்தில் இட்டு வரிசையாக எடுத்து செய்வதில் இன்னொரு அனுகூலம் என்னவென்றால் இந்த பயிர் வளர்ந்து ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்கள் அல்லது பதினைந்து நாட்களில் க கலையை முதலே கட்டுப்படுத்திடுறோம் நம்ம கலைக்குள்ளியை மருந்தடித்து அதற்கு பிறகு இந்த கோணோ வீடர் என்று சொல்லக்கூடிய அல்லது ரோட்டரி வீடு என்று சொல்லக்கூடிய கலை அமுக்கும் கருவிகளை பயன்படுத்தி வரிசையாக நம்ம குறுக்கவும் ஓட்டலாம் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது இருபத்தி ஐந்தாவது நாட்கள் ஓட்டும் பொழுது நன்றாக காற்றோட்டம் ஏற்பட்டு சிம்புகள் வடித்து நிறைய தூர்கள் வந்து நல்ல மகசூலை திருந்திய நெல் சாகுபடியில் ஒற்றை நாற்று வைத்து நாம் செய்யும்போது எப்படி ஒரு நல்ல பலனை அடைகின்றோம் அதே மாதிரி இந்த முறையிலையும் வந்து ஒரு நல்ல மகசூலை பெறலாம் ஆனால் இதற்கு மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது இந்த களை களைத்து நட்டு இடைநிறப்பு செய்தல் இந்த மாதிரி நம்ம நேரடியாக விதைக்கும் போது ஆங்காங்கே சில மேடு பள்ளங்கள் இருக்குமானால் விதைகள் ஒதுங்கி சில இடங்களில் வந்து நாற்றுக்களோட எண்ணிக்கை சரியில்லாமல் இருக்கும் பயிர் எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் இந்த திருந்திய நாள் சாப்பிடலாம் பதினைந்து பதினாறாம் பதினாறாம் நாள் நம்ம எப்படி நடவு செய்கிறமோ அதே பதினைந்து பதினாறு நாளில் அல்லது இருபது நாட்களுக்குள்ளாக எந்த இடங்களில் வந்து நெருக்கமாக நெர்நாற்றுகள் முளைத்திருக்கிறதோ அந்த எல்லாம் பிரிஞ்சு பிடுங்கி எடுத்து அது நாற்றுகள் இல்லாத இடத்துல நட்டு இந்த இடைநிறப்பு செஞ்சுட்டோம்னா எண்ணிக்கையை கண்டிப்பாக இதில் பராமரிக்கலாம் நான் கூறிய எண்ணிக்கையை பராமரிப்பது ஆரம்ப காலத்தில் கலை முளைப்பதற்கு முன்றாக விட வேண்டிய கலைக்குள்ளியை இடுவது இது போன்ற சமன் செய்வது இது போன்ற எல்லாம் நம்ம வந்து ரொம்ப திறமையாக கடைபிடித்தோம் என்றால் இந்த சகதியில் நேரடி நெல் விதைப்பு செய்வதனால் ஏற்படுகின்ற இந்த மகசூலையும் பலனையும் நடவு வயலுக்கு நிகராக பெறலாம் என்பதுதான் உண்மை அதனால் விவசாயிகள் இது போன்ற முறைகளை செய்து கூலியாட்கள் செலவையும் தண்ணீர் செலவையும் குறைத்து நெல் சாகுபடியை நல்ல சிக்கனமாக சிறப்பாக செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரம் பெற முனைவர் திரு ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஏழு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க